கலர்ஸ் புது ஃபேஷனோட மற்றும் திருவள்ளூர். காஞ்சிபுரம் மாமல்லர் நகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் சுரங்கப்பாதையை கடந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் வணக்கம் பிரியா. இந்த காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், காஞ்சிபுரத்திலே நேற்று இரவு முதலே சுற்றிவிட்டு மித மற்றும் கனமான மழைப்பொழிவானது காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே இந்த தாழ்வான பகுதிகளிலே, காஞ்சிபுரத்தினுடைய பல்வேறு பகுதியிலே, தாழ்வான பகுதியிலே மழைநீரானது தேங்கி நின்று வருகிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலைய சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ரயில்வே சுரங்க பாதையில மழைநீரானது தேக்கமடைந்து நின்று வருகிறது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய அந்த மாமல்ல நகர், அசோக் நகர், மாரு நகர், காமாட்சி நகர் போன்ற 3000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி அந்த சிரமங்களுக்கு இடையே அந்த வழியாக அந்த கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கின்றது. மேலும் அதே போன்று தொடர்ந்து இந்த மழைப்பொழிவானது காணப்பட்டு வரக்கூடிய நிலையிலே அப்பகுதியில அந்த மழை நீரானது மேலும் தேக்கமடைந்து அவ்வழியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுமோ என அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மழை நீரினை வெளியேற்றி உரிய பாதுகாப்பு நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.